அமெரிக்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் துணை அதிபர் வேட்பாளராக போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹரிஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டின் ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபர் பதவிக்கு போட்டியிடும் ஜோ பிடன் இந்த தகவலை தனது டுவிட்டர் பதிவின் மூலம் வெளியிட்டதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள இந்திய அமெரிக்க குழுவினர் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். மேலும் அவர்கள் ஜோ பிடனின் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவில் உள்ள ஒட்டுமொத்த சமூகமும் பெருமை மற்றும் கொண்டாட்டத்திற்குரிய தருணமாக உணர்கிறது என்றனர். 52 வயதான கமலா ஹரிஷ் அமெரிக்காவின் செனட் உறுப்பினராக தற்போது பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.